ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான கோதுமை மாவு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான கேக் இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு சர்க்கரை சக்கரை கப் தயிர் கால் கப்பு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு கால் கப்பு பால் காய்ச்சாத பால் அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் உப்பு இன்றைக்கி வந்து நம்ம அவனில் செய்ய போகிறது கிடையாது ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சு தூள் உப்பு கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஒரு லேயர் வரைக்கும் கொட்டிக்கலாம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம விசில் போட போகிறது கிடையாது ரப்பர் டயரும் போட போகிறது கிடையாது இந்த மாதிரி பத்து நிமிஷம் இதை ப்ரீஹீட் பண்ணிடலாம் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி இதே மாதிரி பேக்கிங் ஐட்டம் செய்கிறதுக்கு திருப்பி ரீயூஸ் பண்ணலாம் சமைக்கிறதுக்கு பயன்படாது அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்து மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க சர்க்கரை பொடியானதும் கோதுமை மாவு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் இதுக்கு நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கால் கப் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க பௌரை அரைச்சாச்சு இப்போ நம்ம பால் எடுத்து வச்சிருக்க கால் கப் பால் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்சி சேர்த்து அதையும் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியே எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம இதுக்கு இப்போ நம்ம செய்ய போகிற மோல்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மோல்டில் செய்யுங்க டிஃபன் பாக்ஸ் இருந்தால் டிஃபன் பாக்ஸில் செய்யுங்கள் நான் ஒரு கிணத்தில் செய்கிறேன் அதில் சு எண்ணெய் தடையை வச்சுக்கோங்க கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் டஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கோதுமை மாவை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது மேலே ட்ரூட்டி ஃப்ரூட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்க்கலாம் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அதுக்குள்ளே ஏர் பபுள்ஸ் இருக்கும் அது போகிறதுக்காக நம்ம ரெண்டு வாட்டி தட்டினோன்னா அந்த உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது போயிடும் ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க அந்த பாத்திரத்தையே இப்போ நம்ம இதை முப்பது நிமிஷம் அந்த குள்ள வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ பேக் ஆகட்டும் அது ஹாஃப் அன் ஹவர் இப்போ பேக் ஆயிடுச்சு இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தோன்னா தெரியும் இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு அப்பனா வெந்துருச்சுன்ற அர்த்தம் மாவு கொஞ்சம் லேசாக ஒட்டிட்டு வந்துருச்சுன்னா வேகலாம் நீங்க நீங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வைங்க விசிலும் போடாதீங்க டயரும் போடக்கூடாது நம்மளோட கேக் தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ